ஷெல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பழத்தோலில் நம்ம உரம் செடிகளுக்கு போட போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழத்தோல்லையும் சரி வெஜிடபிள்ஸ் தோல்லையும் சரி நிறைய சத்துக்கள் இருக்கும். இப்போ வாழைக்காயை கூட வாழைக்காய் தோலோடு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சத்துக்கள். ஏன்னா வாழைக்காயில் வந்து நம்ம செய்யும்போது தோல் எடுத்துகிட்டு செய்யும்போது நமக்கு வந்து இந்த கேஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழைக்காய் தோலோடு செய்யும்போது கேஸ்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட தோலோடு சமைக்கிறது ரொம்ப நல்லது, நமக்கு வந்து அந்த வாயுலாம் இருக்காது அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பழத்தோலில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, அந்த மற்ற எலுமிச்சம்பழம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்கும். எலுமிச்சம்பழம் கூட நம்ம தோலோடு மிக்சியில் அடித்து நம்ம குடிக்கும்போது நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். இந்த ஆரஞ்சு பழ தோலை வந்து சில பேர் வந்து பொடியாக நறுக்கி புளி குழம்புலாம் வைப்பாங்க. அதில் அவ்வளவு ஒரு விட்டமின் சி சத்தெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடிய அந்த விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி சமைச்சும் சாப்பிடலாம். இந்த தோலை வந்து நமக்கே இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்போது செடிகளுக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும். இப்போ அந்த இது பார்த்திங்கன்னாக்கா அந்த கேரட் வச்சுருக்கேன், கேரட்டை கூட துருவிட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டோம், அந்த திப்பி வச்சுருக்கோம். இந்த தக்காளி பழத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகின பழத்தை நம்ம வந்து அதையும் வந்து இது கூட அடித்து போடலாம். கொய்யாப்பழம் இருக்குது, பழைய கொய்யாப்பழமாக இருந்ததுனால அதையும் வந்து அது கூட சேர்த்துருக்கோம். வாழைப்பழம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இது வந்து கேரட்டு, அந்த திப்பி இருக்குது பார்த்திங்களா, ஜூஸ் குடித்தோன்னே அது, இந்த வாழைப்பழமும் கொஞ்சம் பழசானது அது. இந்த மாதிரி எந்த பழங்கள் இருக்கோ, இப்போ மாதுளம்பழம் இருந்தால் கூட அந்த தோலை கூட நம்ம இதோடு போட்டு நம்ம நல்லா அரைச்சி நம்ம வந்து செடிகளுக்கு உரமாக போடும்போது அதனுடைய மண் வளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செடிகள் வந்து சத்துள்ளதாக மாறும், நல்ல கிளைகள் விட்டு நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். அதுக்கு வேண்டிய விட்டமின்ஸ் எல்லாம் அந்த மண்ணில் கிடைக்கிறதுனால நல்ல செழிப்பாக வளரும். இந்த தோலெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே போட்டு அரைக்காமல் பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வடை மாவு பதத்தில் இது இருக்குது பாருங்கள். இது அந்த மாதிரி அரைச்ச உடனே அந்த வாசனை வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து மண்ணுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நம்ம உரம் போடும்போது இதை நீங்கள் இப்படி உருண்டையாக தட்டி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா வடை மாதிரியும் நம்ம கையில் தட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நிழலில் காய வச்சு நீங்கள் சேமித்தும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமா செடிகளுக்கு போடும்போது அந்த தட்டை தட்டையாகவும் போடலாம், இல்லை பொடி பண்ணி கூட நீங்கள் போடலாம். அப்படி போடும்போது மண் வந்து வளம் ஜாஸ்தி இருக்கும், அதனுடைய சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் செழிப்பாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தட்டையாக போட்டு வச்சிக்கினே சீக்கிரமாக அந்த நிழலில் காயும். அது நிழலில் உணர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். அப்போ செடிகளுக்கு போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பச்சையாக போடுறத விட கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் நிழலில் உணர்த்திட்டு போடும்போது ரொம்ப ஒரு அதுக்கு சத்து வந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்து அந்த மண் வளத்தோடு கலந்து மண்ணுக்கு உயிர் கொடுக்கும், செடிகளுக்கு வளத்தை கொடுக்கும், நல்ல செடிகள் பூ வைக்கும், காய் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தியெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த உரங்கள் போடுறதுனால செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளரும். அந்த மாதிரி நிறைய மொக்குக்கள்லாம் விடும். இந்த மாதிரி அரளி, செம்பருத்தி, நித்தியமல்லி இந்த மாதிரிலாம் எல்லா செடிகளும் நல்ல செழிப்பாக வளரும். இது வந்து துளசி செடி, இது வந்து செம்பருத்தி செடி, கலர்ஃபுல்லாக அந்த பூ பூக்கும். இந்த மாதிரி நல்ல வளங்களாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள் இது நிழலில் நான் காய வச்சுட்டேன், இப்போ மேலே மாடிக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வடை மாதிரி நிழல்லையே நல்லா காஞ்சதுனால அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் உடச்சியும் போடலாம், நான் உடச்சி போட போகிறது கிடையாது. இது அப்படியே வந்து எல்லா செடிகள்லையும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுற போகிறேன். போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்ற ஊற்ற உள்ளே இருந்து அது அதனுடைய சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மண்ணுக்கு ஒரு உரம் ஒரு வளத்தையும் செடிகளுக்கு நல்ல உரமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ஒரு செடிக்கு முன்னாடியும் அந்த நுனி பகுதியில் நான் அந்த போட்டு வச்சிடுறேன். எல்லா தொட்டிலையும் ஒன்று ஒன்று போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒவ்வொரு விதமான உரங்கள் போடலாம். ஒரே மாதிரி உரங்கள் போடுறத விட இந்த மாதிரி பல வகையான உரங்கள் போடலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மோர் கரைசல் கூட நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல சத்துள்ளதாக மரம் அந்த பூக்கெல்லாம் என்ன பூக்கள்லாம் பூக்குதோ அதெல்லாம் நல்ல பூக்கள்லாம் பூக்கும். இதில் பாருங்கள் நான் நித்தியமல்லியை வந்து பதியன் போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன், எப்படி போட்டேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது ஈஸியாக பண்ணலாம். இந்த செடியிலையும் நம்ம வந்து இந்த ரெண்டு உரத்தை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் காட்டும். இப்போ பாருங்கள் அந்த போட்டதனுடைய மேலேயே நம்ம தண்ணியை ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஊறி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணோட அந்த சத்தெல்லாம் கலந்துடும்,
செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் வந்து செடிகளுக்கு நல்ல உரம் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பூத்து இருக்குதுன்னு. இந்த மாதிரி பழத்தோலை வச்சு செடிகளுக்கு உரம் கொடுத்து நல்ல ஒரு பலனை நம்ம அடையலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு வந்து இந்த மல்லிப்பூலையும் நல்லா வந்து இந்த கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.